அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 10/6/2024 வைகாசி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை, சதுர்த்தி திதி மாலை 4:15 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. பூச நட்சத்திரம் 9:35 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். மாத சதுர்த்தி விரதம். சுப முகூர்த்த நாள். சகல சுபகாரியத்திற்கும் ஏற்ற ஒரு உத்தமமான நாள் ஆகும். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. சுப ஓரையல் மதியம் 12:00 முதல் 1 வரை. பிற்பகல் 3:00 முதல் 4 வரை. மாலை 6:00 முதல் 8 வரை. இரவு 10:00 முதல் 11 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன். கடகராசியில் சந்திரன். கன்னிராசியில் கேது. கும்பராசியில் சனி. மீனராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் வலிமை உங்களுக்கு உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பேச்சில் பொறுமையோடு இருப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன், 3ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை போல கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் நீங்கள் குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன், 12ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிரும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை போல இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கான பலனை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது.
அடுத்து குறிப்பாக இன்றைய நாளில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிகவும் உத்தமம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும், சந்திரனவர் ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதும் மிகச்சிறப்பான அமைப்பாகும். உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். 10 செவ்வாய் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். சனியானவர் 8 இருப்பதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். சிம்ம ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரன், 10 சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு, நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். சுக்கரன் புதன் உங்களுக்கு 10 இருப்பதால் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது என்றாலும் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை காரணமாக மன உடைச்சல் ஏற்படும். குறிப்பாக வேலை பொருள் காரணமாக மனைவி பிள்ளையிடம் ஒரு சில தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குறிப்பாக எதிலும் சற்று பொறுமையோடு, நிதானத்தோடு இருப்பது கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன், குரு சுக்கரன் சேர்க்கப்பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் தற்போது நிறைவேறி
ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஆறில் ராகு சஞ்சரிப்பதாலும் பத்தாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் எதையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனியானவர் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிலும் சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சுக்கரன், புதன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த இரு நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை இறுதியில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கடந்த காலம் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி நல்ல பேரை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேரத்தை, உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் ராகு, ஐந்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும், குறிப்பாக இன்று உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களது மன அமைதியானது குறையும். சுக்கரன், சூரியன் போன்ற கிரகங்கள் ஆறில் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றாலும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி உங்களது மன அமைதியை குறைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடன் இருப்பவர்களாலும் வேலையாட்களாலும் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். ஒரு சிலரது உதவியானதை நீங்கள் எதிர்பார்த்திருந்திருப்பீர்கள், அது தக்க நேரத்தில் கிடைக்காத காரணத்தினால் மன அமைதியானது குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்திரனவர் பலமாக அமைய பெற்று பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சுக்கரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரித்து ஜென்ம ராசியை குரு பார்ப்பது அற்புதமான அமைப்பாகும்.
எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று கிடைத்து குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு மூன்றில் செவ்வாய், நான்கில் சுக்கிரன் புதன், அது மட்டும் இல்லாமல் ஆறில் சந்திரன் சந்திப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு நவீனகரமான ஒரு பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாளில் குறிப்பாக ரெண்டில் செவ்வாய், பனிரெண்டில் சனி சந்திப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சூரியனானவர் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் என்றாலும் தேவையில்லாத அலைச்சல்களும் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால்தான் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக வேலை போல சற்று கூடுதலாக இருக்கும். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ஜோதிட தகவலில் இன்றைய நாளில் உங்களுக்கு மருத்துவ ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தை பற்றி, ஒரு கிரகத்துடைய ஆதிக்கமும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி உங்களிடம் கூறி வருகிறேன். இன்று உங்களிடம் சந்திரனும் சந்திரனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். நவ கிரகங்கள்ல மிக மிக ஒரு முக்கியமான கிரகம் சந்திரன் ஆகார். சந்திரன் தான் ஒருத்தருக்கு வந்து மனோகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் ஆகும். அந்த மனோகாரகன் சந்திரன் பலமாக இருந்தால்தான் ஒருத்தர் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சந்திரன் பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ பலகீனமாக இருந்தாலோ அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் சற்று குழப்பவாதியாகவும் எதையாவது போட்டு குழப்பி கொள்ளக்கூடிய குணாதிசயம் கொண்டவராகவும் இருப்பார். ஒரு ஜாதகத்துல சந்திரனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை முதல்ல பார்த்துப்போம். சந்திரனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் பார்க்கின்ற பொழுது மஞ்சக்காமாலை, ஜலச தொடர்புடைய நோய்கள், தூக்கமின்மை, சோம்பேறித்தனம், மனநிலை பாதிப்புகள், தைரிய குறைவு, சீதபேதி, குடல் புண், முகப்பரு, சுவை அறியாத நிலை, அதாவது கண்களில்
ஜலசம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீரால் கண்டம், மிருகத்தால் கண்டம், காய்ச்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களால் பாதிப்பு, ரத்தம் சுத்தம் இல்லாத நிலைகள், ஜலசம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், சளி போன்ற நோய்களுக்கு சந்திரன்தான் காரணமாவார். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்ணும் உணவே விஷமாவது கூட சந்திரனால் தான் ஏற்படுது. இதெல்லாம் சந்திரனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள். எந்த ஒரு ஜாதகத்திலும் சந்திரன் பலகீனமாக இருப்பது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் என்று உண்டு. வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருக்கும்போது ஒருத்தர் தேய்பிறையில கடுமையான தேய்பிறையில பிறக்கிறதே கூட சந்திரன் பலகீனமா இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு ரெண்டு நாள் மழை பிறக்கிறாங்க, அமாவாசை அன்னைக்கு பிறக்கிறாங்க, அந்த மாதிரி நிலையெல்லாம் கூட கொஞ்சம் பலகீனமான அமைப்புன்னு சொல்லலாம். சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து கேது சேர்க்கை பெற்றிருக்கிறது, ராகு சேர்க்கை பெற்றிருக்கிறதுலாம் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் ஒருத்தருக்கு வந்து சந்திர திசை நடைபெற்றாலோ, சந்திர புக்தி நடைபெற்றாலோ தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து ரொம்ப வீக்காக இருக்காரோ அவங்களுக்கு வந்து ஒரு தைரிய குறைவானது இருக்கும், எதுலையுமே தைரியமாக இல்லாத நிலைகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் வந்து சனி ராகு கேது தொடர்போடு இருக்கின்ற பொழுது, சனி ராகு சேர்க்கை பெற்றிருக்கின்ற பொழுது ஒரு தைரிய குறைவு, மனக்குழப்பம், தேவையற்ற மன உளைச்சல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு ஜாதகருக்கு சந்திரன் வந்து பலகீனமாக இருந்து சந்திர திசை நடக்குதோ அவங்களுக்கு கோல்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் கூட ஏற்படும். கோல்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கூட உண்டாகும். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்குங்க. எந்த ராசியில சந்திரன் இருந்து எந்த பாவகத்துல சந்திரன் இருக்காருலாம் பார்த்துதான் முடிவு பண்ணணும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு சில ஸ்தானங்கள் சில விஷயத்திற்காக பிரிச்சிருக்காங்க. சந்திரன் 2 அல்லது 12 வந்து சந்திரன் பலகீனமா இருந்தா அவங்களுக்கு வந்து கண்ணில் நீர் சேர்றது, கண்ணில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் தொடர் கண்ணில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், அதிலே நீர் சேர்ந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுறது, கண் பார்வையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் வந்து 4 சந்திரன் பலகீனமாக இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் நீர் சேர்ந்து இருதயத்தில் நீர் சேர்ந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுறது தான் உண்டாகும். அதே மாதிரி 5 சந்திரன் சேர்ந்துருக்காருன்னா சாப்பிட்ற சாப்பாடு விஷமாகிறது, உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், குடலில் புண்ணு வர்றது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் கூட ஏற்படும். அதே மாதிரி 6-8 வந்து சந்திரனானவர் பலகீனமாக இருக்காருன்னா அதுக்கும் ஜல சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எதையாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்லாம் கூட ஏற்படக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகும். இயற்கையிலே ஒரு ஜாதகத்தில் சந்திரனானவர் ஒரு பாவகிரக சேர்க்கை பெற்று இருக்காருன்னா இந்த சந்திர திசை நடக்கின்ற போது தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மன நிம்மதி குறைவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெண்களுக்கு சந்திரனானவர் ராகு கேது சனி போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்றால், சந்திரன் தான் நீர் கிரகங்க, அந்த நீர் கிரகமான சந்திரனே ஒரு பெண்ணின் ஜாதத்தில் பாதிக்கப்படுகின்ற போது அந்த பெண்ணுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறுகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு மனநிலை பாதிப்புகள், தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கிறவங்கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுலாம் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் உண்டாகுது. ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் சந்திரன் நல்லா ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்காரு, ஒரு சுபகிரக சேர்க்கையோடு இருக்காருன்னா அவங்க வந்து நல்ல தைரியத்தோடு பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கற்பனை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும், கற்பனைத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும், எதிலுமே திறமையாக செயல்படக்கூடிய நபராக இருப்பார்கள். எப்பயுமே இங்கே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப பலகீனமாகக்கூடாது. சந்திரன் பலகீனமாக இருந்து அந்த தசாபுத்தி நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து சந்திரன் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு சந்திர திசை நடந்தால் நான் கூறிய உடல் உபாதைகளுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள்லாம் உண்டு. அதிலிருந்து பாதிப்பை குறைத்து கொள்வதற்கு பெருமாள் வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் திருப்பதி சென்று வருவது மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும்.
நேயர்களே, சந்திரனும் உடல் உபாதைகளும் பற்றி ஒரு சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.